சச்சின் சிசி சன்னி லியோன் வேரியன்ஸ் தேசிய பறவை. இப்ப நாலு டீமுக்கும் குழுக்கள் போடுறாங்க. அது குழுக்கள் போட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுக்கிறது போட்டுரு, ரெண்டாவது ரெண்டு எடுக்கிறதுக்கும் போட்டுரு குழுக்கள். சச்சின் சிசி, சச்சின் பிரதர்ஸ், சன்னி லியோன் வேரியன்ஸ். அதே எப்படி பிரிச்சா தேசிய பறவை ஸ்கூல் பாய்ஸ். ஹாய் ஆல் டியர் கிரிக்கெட் லவர்ஸ், ஃபார்ம் வெல்கம் டு ஆல். தாரமங்கம் டிடிகே டோர்னமெண்ட்டோட குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச்ல இருக்கோம். குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச்ல நாலு டீம் என்ட்ரி இருந்தாங்க. சன்னி லியோன் வேரியன்ஸ், சச்சின் பாய்ஸ், ஸ்கூல் பாய்ஸ், தேசிய பறவை, இந்த நாலு டீமும் என்ட்ரி இருந்தாங்க. இந்த நாலு டீமுக்கு லாட் போட்டாங்க. அதில் வந்து சச்சின் பாய்ஸ்க்கும் சன்னி லியோனும் மேட்ச் வந்துருந்துச்சு, ஸ்கூல் பாய்ஸ்க்கும் தேசிய பறவைக்கும் மேட்ச் வந்துருந்துச்சு. இங்கே ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் வந்து சன்னி லியோனுக்கும் சச்சின் பாய்ஸ்க்கும் நடக்குது. இதில் வந்து சச்சின் பாய்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஏழு ஓவர் கொடுத்துருக்காங்க. அஞ்சு பவுலர் யூஸ் பண்ணுவோம், ரெண்டு பவுலர் ரெண்டு ரெண்டு ஓவர் போட்டுக்கலாம், ரெண்டு ஓவர் பவர் பிளேன்னு சொல்லியிருக்காங்க. சன்னி லியோன் வேரியன்ஸ்லேருந்து ரெண்டு பேர்ஸ்னு விக்கெட்ல வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் கோகுல் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் கிருஷ்ணா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பவுலர் ரைனா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் போட்ட பவர் ரைனா வந்து இந்த ஓவர் போட்ட ஃபர்ஸ்ட் பாலி அகேன் ரீபால். நல்ல ஒரு டிஃபென்ஸ், இங்கே பாயிண்டில் ஒரு சிங்கிளாக மாற்றிட்டாங்க. நான் ஸ்ட்ரைக் இந்த பேட்ஸ்மேன் கிருஷ்ணா ஸ்ட்ரைக்கனுக்கு வந்திருக்காரு. அவர் பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் பால் நம்பர் டூ, குட் பால், நல்லா ஃபேஸையும் எடுத்துகிட்டு வந்தார். குயிக் ரன்லாம் வந்துச்சு. டாட் பால், பால் நம்பர் த்ரீ, லெஃப்ட் ஆர்ம் பவுலர் ஓவர் த விக்கெட்லேருந்து. குட் ஷாட், நல்ல ஒரு நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சன் பார்த்தா ஆப்போசிட் விண்டு, அதனால் மாட்டிட்டாரு கிருஷ்ணா. அவரோட விக்கெட்டை விடுறாரு. ஒரு பெரிய ஷாட்டுக்கு அட்டம் பண்ணார், சரியாக டைம் பண்ண முடியல, அதனால் அவரோட விக்கெட்டை விடுறாரு. இங்கே ஃபஸ்ட் ஒன்று லாஸ் பண்ணுறாங்க சன்னி லியோன் வேரியன்ஸ். இங்கே ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர்லேயே ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க சச்சின் பிரதர்ஸ். ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் ராகுல் வந்திருக்காரு. அவர் பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் பால் நம்பர் ஃபோர், அகைன் கேட்சுக்கான வாய்ப்பா, ஓகே மிஸ் பண்ணிட்டாங்க. இதுவும் பவுண்ட்ரி போயிருமான்னு பார்த்தா எஸ் பவுண்ட்ரி வந்திருக்கு. இந்த இன்னிங்ஸில் வர ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி ராகுல் பேட்லேருந்து வருது. ராகுல் அவர் சந்திக்கிற முதல் பாலே நாலு ரன்னோட அவரோட ஸ்கோர் போட ஸ்டார்ட் பண்ணுறாரு. பால் நம்பர் ஃபைவ் சுச்சிக்கில திரும்பினார், ஆனால் மிடில் ஸ்டெம்பன் நாக் பண்ணியிருக்காரு. இங்கே கில்லி காலி அந்த பவுண்டரிக்கு அப்புறமே ஒரு ஸ்வீட் ரிவெஞ்சினா சொல்லலாம். ரைனா பவர் பிளே ஓவரில் ரெண்டாவது விக்கெட்டை டேக் பண்ணுறாரு. நல்லா பிரேக் த்ரூ கொடுத்து போட்டிருக்காரு. ஒரு எக்ஸலன்ட் ஸ்டார்ட்னு சொல்லலாம் சச்சின் பிரதர்ஸ்க்கு. இங்கே சன்னி லியோன் செகண்ட் விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க. ராகுல் ரெண்டாவது பால்லேயே அவரோட விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டுருக்காரு. ஆஃப்டர் த விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் அருள் வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர். அங்கே டவுன் தள்ளிக்கு வந்துச்சு. நல்ல ஸ்டாப், நல்ல அட்டாக்கிங் ஃபீல்டோட போட்டிருக்காங்க சச்சின் பாய்ஸ். இங்கே டாட்டோட இந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது. அட் தி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் சிக்ஸ் ஃபார் டூ ஆடி இருக்காங்க சன்னி லியோன். இங்கே ரைனா அவங்களோட டீமுக்காக சூப்பராக பால் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர்லேயே ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. செகண்ட் பவர் பிளே ஓவர் போட்ட பவர் ராஜா வந்திருந்தார். அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பாலே ஒயிட் அகேன் ரீ பால். ராஜா டு கோகுல், யார்கர் டெலிவரி, நல்ல ஸ்டாப், எக்ஸலன்ட் ஸ்டாப். டாட் பால், பால் நம்பர் டூ ஃபுல்லராக வந்தார். நல்ல ஒரு ஃப்ளீ கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஃபீல்டர்ஸ் எல்லாம் இன்சைடு சர்க்கிளானான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் வந்து தடுத்துட்டாரு. இந்த பால் டூ ரன்ஸ். பால் நம்பர் த்ரீ, ஆ நல்ல லைன், பேட்ஸ்மேனுக்கு வித்து கொடுக்காம பால் பண்ணார். டாட் பால். பால் நம்பர் ஃபோர், நல்ல ஒரு கட் ஷாட், கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. இதுவும் பவுண்ட்ரி போயிருமான்னு பார்த்தா எஸ் பவுண்ட்ரி. இந்த இன்னிங்ஸ் வர ரெண்டாவது பவுண்ட்ரி கோகுல் பேட்லேருந்து வருது. அவர் பேட்லேருந்து வர ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி. பால் நம்பர் ஃபைவ், ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு, கொடை தூக்கிடுச்சு, கேட்சுக்கான வாய்ப்பு தூக்கி டேக் பண்ணிடுவாங்க பார்த்தா எஸ். ஒரு முக்கியமான நேரத்தில் ஒரு பிரேத் இருக்கிற பவுலர் ராஜா. இங்கே பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட்னே சொல்லலாம் கோகுல். ஆறு பால் ஏழு ரன் அடைந்தார், ஒரு பவுண்டரி கிளியர் பண்ணியிருந்தார். அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவு பெறுது. ராஜா அவர் டேக் பண்ணுற ஃபர்ஸ்ட் விக்கெட். ஆஃப்டர் த விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் முத்துக்குமார் வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர். இங்கே ஒரு ஏஜ், நல்ல ஸ்டாப் கீப்பர். டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அந்த பவுண்டரிக்கு அப்புறமே ஒரு நல்ல கம்பேக்னு சொல்லலாம் பவுலர் ராஜா கிட்டிருந்து. ஒரு விக்கெட்டும் ஒரு டாட்டோட முடிக்கிறாரு. இந்த ஓவரை ஏழு ரனுக்கு போட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அட் தி எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் தேர்ட்டீன் ஃபார் த்ரீ ஆடி இருக்காங்க சன்னி லியோன் வேரியன்ஸ். இங்கே மூணாவது ஓவர் போட பவுலர் ரைனாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் அரௌண்ட் த கார்லேருந்து. பால் நம்பர் ஒன், ரைனா டூ அருள். நல்ல ஃபேஸி ஒன், டாட் பால் குயிக்கராக வந்துச்சு. பிச் ஆஃப் த பால் நல்ல வேகமாக வந்துச்சு. பால் நம்பர் டூ,
குட் பால், பேட்ஸ்மேனுக்கு வித்தே குடுக்காம பால் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல லைன் அண்ட் லென்த் எடுத்துட்டு வர்றாரு பவுலர். டாட் பால், பால் நம்பர் 3. இங்க ஃபுல் டாஸ் பால் அடிச்சாரு, கேப்ல போயிட்டு இருக்கு. ஃபீல்டர்ஸ் வந்துருவாரான்னு பார்த்தா அவரால் தடுக்க முடியல. பவுண்டரி போயிருக்கு. அருள் அவுட் பேட்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் பவுண்டரினே சொல்லலாம். மூணாவது பவுண்டரி இந்த இன்னிங்ஸ்ல வருது. பால் நம்பர் 4. ஃபுல்லரா வந்தாரு, இங்க எட்ஜ்ல போயிட்டு இருக்கு. நல்லா ஸ்டாப் ஃப்ரம் கீப்பர். இந்த பால் ஒரு சிங்கிள். லாஸ்ட் 2. குட் பால், நல்ல ஒரு ஆஃப் கட் வேரியேஷன் எடுத்திருந்தாரு. டாட் பால், லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர். குட் பால், நல்ல லைன், ஒரு லென்த் பாலாக போட்டாரு. டாட்டோட இந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது. ரெண்டு ஓவர் போட்டார் ரைனா, வெறும் 11 ரன் மட்டுமே கன்சிட் பண்ணி ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் சன்னி லியோன் வேரியன்ஸ் 18 for 3 ஆடிருக்காங்க. ஓவருக்கு 6 ரன் பெர் ஓவராக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நாலாவது ஓவர் போட பாலர் இளங்கோ வந்திருக்காரு. ரைட் டைம் பாலர், ஓவர் த கிலிருந்து பால் நம்பர் 1. இளங்கோ 2. அருள் ஃபர்ஸ்ட் பாலே கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. அங்கே கிணறு தடுத்துருச்சு, இருந்தாலும் பவுண்டரி போயிருமா? எஸ் பவுண்டரி லைன் டச் ஆயிருக்கு. இந்த ஓவரில் ஃபஸ்ட்டு பாலு பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வந்து எக்ஸலண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அருள் பேட்டில் இருந்தார் ரெண்டாவது பவுண்ட்ரி. பவுலருக்கு வார்ம் வெல்கம் கொடுக்குறாரு அருள். பால் நம்பர் 3. குட் ஷாட், அந்த ரெண்டு பவுண்ட்ரி ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்துருக்கு. அதன் விளைவாக இங்கே கைக்கே போச்சு. அங்கே லைனில் கேட்ச் ட்ராப் பண்ணிட்டாங்க. இங்கே அருளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ரெண்டு பவுண்ட் அடிச்சிருந்த பேட்ஸ்மேனுக்கு சரி லெக் கம்பேர் போய் செக் பண்ணுறப்பல இங்கே ரெண்டு ரன் ஓடி எடுத்துருக்காங்க. 4 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டர். பால் நம்பர் 5. நல்ல ஒரு இன்சைட் அவுட் மாதிரி அடிச்சாரு. அங்கே தெளிவாக ஃபீல்டரை மேலே நிற்க வச்சுருக்காங்க. இங்கே ரெண்டு ரன் ஓடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு மிஸ்கம்யூனிகேஷன். ஆனால் ஓவர் த்ரோனால இங்கே ரன் அவுட் ஆக முடியல. இந்த பாலில் ஒரு சிங்கிள் மட்டும்தான். லாஸ்ட் பால் ஆஃப் த 4th ஓவர். ஸ்டெம்ப் ஓப்பன் பண்ணியிருக்காரு, ஆனால் தெளிவாக ஆஃப் சைட் ஏற்காரில் போட்டார். டாட்டோட இந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஓவரை 7 ரனுக்கு போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு பவுலர் இளங்கோ. அட் த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் 25 for 3 ஆடிருக்காங்க சன்னி லியோன் வேரியன்ஸ். இங்கே 5th ஓவர் போட பவுலர் ராஜா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவருக்கான 2nd ஓவர் ராஜா 2 அருள் பால் நம்பர் 1. ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்துருவாங்களேன்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்தார், ஆனால் டேக் பண்ண முடியலங்க. அருளுக்கு 2nd கேட்சை ட்ராப் பண்ணுறாங்க. ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடிய பிளேயர்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ண போகிறான்ட்டு. பால் நம்பர் 3. நல்ல ஸ்லோ ரன்னாக வந்துச்சு, அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சிங்கிளாக மாற்றிருக்காரு அருள். பால் நம்பர் 4. குட் ஷாட், ஸ்லாட்டில் விழுந்த பால் கோஸ் ஃபார். பாலுக்கு வந்தார் ஆனால் டேக் பண்ண முடியல. 3rd கேட்சை ட்ராப் பண்ணுறாங்க. ஃபீல்டிங்கில் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு சொதப்பில் பார்க்க முடியுது. இந்த பாலில் 2 ரன்ஸ் ஓடி எடுத்திருக்காங்க. பால் நம்பர் 5. சுவிட்ச் கிட்டில் திரும்பினார், ஆனால் இங்கே பைஸில் ஒரு சிங்கிளாக ஓடிட்டாங்க. லாஸ்ட் பால் ஆஃப் த 5th ஓவர். நல்ல ஆஃப்ல இருந்தார். குட் ஷாட், நல்ல கனெக்ஷன், ட்ரான்ஸ்ஃபர் மேக்ஸிமம். இந்த இன்னிங்ஸில் வர ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் அருண் எடுத்துகிட்டு வர்றாரு. ரெண்டு காஸ்ட்லி கேட்சை மிஸ் பண்ணாங்க. அதன் விளைவாக இங்கே 6 விளாசிருக்காரு அருண். இந்த ஓவரை 6 முடிக்கிறாங்க. 2 ஓவர் போட்டார் ராஜா, 19 ரன் கன்சிட் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த 5th ஓவர் 37 for 3 ஆடி இருக்காங்க சன்னி லியோன் வேரியன்ஸ். 6th ஓவர் போட பிரசாந்த் வந்திருக்காரு. அவருக்கான முதல் ஓவர். பால் நம்பர் 1. பிரசாந்த் 2 முத்துக்குமார். நல்ல ஆஃப்ல இருந்தார், ஆனால் தெளிவாக போட்டிருக்காரு பேட்ஸ்மேன் நோக்கியே. டட் பால். பால் நம்பர் 2. ஸ்டம்ப் ஓப்பன் பண்ணிக்காரு, ஸ்டெம்பை நோக்கி போட்டார். இங்கே லெக் பைஸில் போயிட்டுருக்கு. பால் கண்டிப்பாக ஸ்லோ ஆயிரும். சேஃபாக விளையாடுங்க. விக்கெட்டில் 2nd ரன் ஓடிட்டுருக்காங்க. 3rd ரனுக்காக இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. சான்ஸ் ஃபார் 3 ரன்ஸ் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இங்கே அகைன் ஓவர் த்ரோ, 4 ரன்னாக ஓடிட்டாங்க. லெக் பைஸில் 4 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. பால் நம்பர் 4. ஃபுல் டாஸ் பால் எடுத்திருக்காரு, கேட்சுக்கான வாய்ப்பு. ஃபீல்டர் கரெக்டாக போயிட்டாரு. ஏஸ் டேக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குறாரு பவுலர் பிரசாந்த். அவர் டேக் பண்ணுற ஃபர்ஸ்ட் விக்கெட். இங்கே முத்துக்குமார் டாப் பிட்சினால அவரோட விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டுருக்காரு. 4th விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க சன்னி லியோன் வேரியன்ஸ். ஆஃப்டர் த விக்கெட் லாஸ்ட் செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி வந்திருக்காரு. இவரும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணிட்டு இருந்தார். பெரிய பெரிய ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். இந்த மேட்ச்சில் அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது, பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். பால் நம்பர் 5. பிரசாந்த் 2 கார்த்தி. அகைன் ஸ்டம்ப் ஓப்பன் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ஃபுல் ஷாட் கோஸ் ஃபார். ஊருக்கு வாய்ப்பு உண்டா இல்லைங்க, ஃபோருக்கு தான் பவுண்டரி போயிருக்கு. கார்த்தி அவர் சந்திக்கிற முதல் பாலே 4 ரன் எடுத்துகிட்டு வந்து அவரோட இன்னிங்ஸ் அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. போன பால் வைடு அகைன் ரீபால். லாஸ்ட் பால் ஆஃப் த 6th ஓவர். லோயர் ஃபுல்டாக இருக்காரு. அங்கே கவுக்கன ரீஜனில் 2 ரனுக்காக வாய்ப்பு இல்லை. நல்ல ஸ்டாப். இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான். இந்த சிங்கிளோட இந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது. அட் த எண்ட் ஆஃப் த 6th ஓவர் 47 for 4 ஆடி இருக்காங்க சன்னி லியோன் வேரியன்ஸ்.
இந்த ஓவரை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட பவர் பாலா வந்திருக்காரு. ரைட் ஹேம் பவுலர் ஓவர் த விக்கெட்ல இருந்து லெஃப்ட் ஹேம் பேட்ஸ்மேனுக்கு பால் நம்பர் ஒன். பாலா டூ கார்த்தி, குட் பால், நல்லா இழுத்து போட்டாரு. டாட் பால், பால் நம்பர் டூ. ஸ்லோ ரன்னா போட்டு பேட்ஸ்மேனை ஏமாத்திட்டாரு. டெத் ஓவர்ஸ்ல நல்ல வேரியேஷன்ஸ் காமிச்சிருக்காரு பவுலர் பாலா. பால் நம்பர் த்ரீ, நல்ல ஒரு புல் ஷாட் கோஸ் ஃபார் ஆ கேட்ச டிராப் பண்ணிட்டாங்க. சான்ஸ் ஃபார் இங்க விக்கெட்ல ரெண்டாவது ரன் ஓடிட்டு இருக்காங்க. மூணாவது ரனுக்காக இனிஷியேட் பண்ணிருக்காங்க. அங்க நான் சேகரண்ட்ல அவுட் சிக்னல் வந்திருக்கு. இங்க கார்த்தி கேட்சுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. கேட்ச டிராப் பண்ணியிருந்தாலும் ரன் அவுட்ல அவரோட விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்க மூணாவது ரன் ஓடும்போது விக்கெட் விடுறாங்க கார்த்தி. இந்த பால்ல டூ ரன்ஸ் பிளஸ் ஒரு விக்கெட் ஆட் ஆகும். பால் நம்பர் ஃபோர் அருள் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். எஸ், இதுவும் இதுவும் கேப்பில் போயிட்டுருக்கு. எஸ் பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ், ஹேட்ரிக் பவுண்ட்ரிஸோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சன்னி லியோன் வேரியன்ஸ் 61 for 5 ஆடிருக்காங்க. 62 ரன் சச்சின் பிரதர்ஸ்க்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இன்னிங்ஸில். எஸ்பெஷலி அருள் மட்டும் 17 பால் 29 ரன் அடைந்தார். 4 பவுண்ட்ரி 1 மேக்ஸிமம் கிளியர் பண்ணியிருந்தார். ஒரு ரெஸ்பான்சிபிள் நாக்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 2 ஓவரில் இந்த அளவுக்கு ரன்ஸ் வருமானு எதிர்பார்த்தாங்க எல்லாரும். ஆனால் ஒன் மேனாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு இந்த ஸ்கோர் போர்டை. 36 பாலுக்கு 62 ரன் ஆனும். ரெண்டு டீம் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்டே டூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ். வெல்கம் பேக். இங்கே செகண்ட் ஸ்டார்டருக்கு செகண்ட் இன்னிங்ஸில் 62 ரன் டாக்டர் சேஸ் பண்ணுறதுக்காக விக்கெட்டில் ரெண்டு பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் அஜித் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் கோபி. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பால் கோகுல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரைட் டைம் பவுலர் ஓவர் த விக்கெட்லேருந்து பால் நம்பர் ஒன் கோகுல் டு அஜித். குட் பால், நல்லா லைன் அண்ட் லென்த் டாட் பால். ஃபர்ஸ்ட் பாலே நல்லா லைனில் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கோகுல். எக்ஸலன்ட் ஸ்டார்ட். பால் நம்பர் ஃபோர் ஃபுல்லோராக வந்தார். கிளீன் போல்டு, எஸ் ஒரு நல்ல ஏர்கல் டெலிவரி. இங்கே மூணு பால் டாட் பால் போட்டு நாலாவது பாலை ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பேட்ஸ்மேன் மேலே ஸ்ட்ரைட்டாகவே ப்ரெஷரை போட்டு எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். இங்கே முக்கியமான இடத்துல ஒரு பிரேத் கொடுத்துருக்காரு. இங்கே சச்சின் பாய்ஸ் எந்த ரன் எடுக்காமல் விக்கெட் லாஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் மனோஜ் வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் பால் நம்பர் ஃபைவ். நல்ல ஒரு ஃபிளிக், ஒரு எஜ் இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பால் ஒரு சிங்கிள். மனோஜ் அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சிங்கிள் ஆடி நான் செகண்ட் போகிறாரு. போன பால் வைடே ஆகின்றி பால், குட் ஷாட். இங்கே மடக்கி அடிச்சிருக்காரு. இந்த பால் ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு. எஸ் சிங்கிளோட இந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஓவர் போப்பில் ஒரு ரன் நல்லா பயங்கரமாக பால் பண்ணிட்டு போயிருக்காரு கோகுல். வெறும் 3 ரனுக்கு போட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். இந்த ஸ்டார்ட் கண்டிப்பாக அவங்க டீமுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் 3 for 1 ஆகியிருக்காங்க சச்சின் பிரதர்ஸ். செகண்ட் ஓவர் போட பவுலர் சூர்யா வந்திருக்காரு. ரைட் ஹேம் பவுலர் அரௌண்ட் த கல்லேருந்து பால் நம்பர் ஒன் சூர்யா டூ கோபி. நல்ல ஒரு ஃபிளிக், அவர் தாண்டிச்சுன்னா பவுண்ட்ரி போயிடும். எஸ் பவுண்ட்ரி கோபி, அவர் பேட்லேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி. இந்த பவுண்ட்ரி கண்டிப்பாக பேட்டிங் டீமுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கும். பவுலருக்கு ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரி அடிச்சு வாம் வெல்கம் கொடுக்குறாரு கோபி. பால் நம்பர் டூ ஃபுல் டாஸ் பால். இங்கே ஒரு எஜ்ஜில் போயிட்டு இருக்கு. பால் கல்லில் பட்டு ஸ்டாப் ஆயிருக்கு. இங்கே விக்கெட்டில் ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க. பால் நம்பர் த்ரீ நல்ல ஷாட், ஒரு இன்சைட் அவுட் ஷாட்ல அடிச்சிருக்காரு. சான்ஸ் மட்டும் பார்த்துடலாம். மேக்ஸிமம் ஒரு குவாலிட்டியான சிக்ஸ் எடுத்துருவாரு மனோஜ். அவர் பேட்லேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் இந்த இன்னிங்ஸ் வர ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம்னு சொல்லலாம். ஒரு நல்ல கவர்ஸில் தூக்கி விட்டு மேக்ஸிமம் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. ஒரு மைட்டி ஹிட். லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் குட் ஷாட், நல்லா இன்சைட் அவுட்ல அடிச்சாரு. எஜ்ஜில் போயிட்டு இருக்கு, நல்லா ஸ்டாப் அங்கே. இந்த பால்ல ஒரு சிங்கிள் மட்டும்தான். இந்த சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஓவர 12 ரன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. செகண்ட் பவர் பிளே ஓவரை நல்லா யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் சச்சின் பிரதர்ஸ். அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் 15 for 1 ஆடிருக்காங்க. ஓவருக்கு 7.5 ரன் ரேட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. மூணாவது ஓவர் போட நியூ பவுலரா பிரேம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ரைட் டைம் பவுலர் ஓவர் த விக்கெட்ல இருந்து வருவார். பால் நம்பர் ஒன் பிரேம் டு மனோஜ், குட் ஷாட். நல்ல ஒரு இன்சைட் அவுட் ஷாட்ல அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி மனோஜ். அவர் பேட்லேருந்து வர ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி. அவர் அடித்த ரெண்டு பெரிய ஷாட்டுமே கவர்ஸில் அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு கவர்ஸில் ஸ்ட்ராங்கான பிளேயர் நினைக்கிறேன். பால் நம்பர் டூ
ஒரு தில் ஸ்கூப் கண்டுபிடிச்சு தெளிவா கனெக்ட் பண்ணிட்டு எஸ் பவுண்டரி பேக் டு பேக் பவுண்டரிஸ் அன்ஸ்டாப்பபிளா எடுத்துட்டு வராரு. மனோஜ் நல்லா இன்ஷேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு, ஒன் மேனா எடுத்துட்டு போயிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அவர் பேட்ல இருந்து வர ரெண்டாவது பவுண்டரி பால் நம்பர் 4 குட் ஷாட், நல்ல இன்சைட் அவுட் ஷாட்ல அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்டர் மேலே நிற்க வச்சுருந்தாங்க, டூ பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. இந்த பால் ரெண்டு ரன் ஓடிட்டாங்க, டூ ரன்ஸ் இந்த பாலில். லாஸ்ட் ரெண்டு பாலுமே ஒயிட் அகேன் த்ரீ பால். லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர் குட் ஷாட், நல்லா தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் அங்கே கையிலே போயிருக்கேன், அங்கே நல்லா டேக் பண்ணியிருந்தாங்க, கரெக்டாக நிற்க வச்சு எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு ஷார்ட் பிச் பால் கரெக்டாக கைக்கு அடிச்சிருக்காரு. இங்கே மனோஜ் நல்லா ஆடிட்டு இருந்தார், ஒரு மேக்ஸிமம் ரெண்டு பவுண்டரிஸ் கிளியர் பண்ணியிருந்தார். அவரோட இன்னிங்ஸ் முடிவு கருது, 18 ரன்னோட அவரோட இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இங்கே செகண்ட் ஒன்று லாஸ் பண்ணுறாங்க. முக்கியமான ஒரு பிரேத்து கொடுத்துருக்காரு பவுலர் பிரேம். ஃபர்ஸ்ட் ரெண்டு பாலர் ரெண்டு பவுண்டரி கொடுத்துருந்தாலும் ஒரு பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இந்த விக்கெட்லேருந்து மொமெண்டம் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் 27 ஃபார் 1 ஆடி இருக்காங்க சச்சின் பிரதர்ஸ். இங்கே நாலாவது ஓவர் பட பவர் கோகுல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவருக்கான ரெண்டாவது ஓவர் பால் நம்பர் 1 கோகுல் 2 கோபி. நல்லா மடக்கி அடிச்சிருக்காரு, ஷார்ட்ல நல்ல கனெக்ஷன் இல்லை, கிரவுண்டோட தான் போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும் இந்த பாலில். ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் இளங்கோ வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் பால் நம்பர் 2 கோகுல் 2 இளங்கோ ஸ்லோ ரன்னை போட்டார். டூ பவுன்ஸில் ஃபீல்டு கைக்கு போயிருக்கு. சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள்ஸ் தான் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க சச்சின் பிரதர்ஸ். போன பால் வைடு கெண்ட்ரி பால். இங்கே ஒரு எஜ்ஜில் போயிட்டு இருக்கு சான்ஸ் ஃபார் பால் ஸ்லோவாக இருக்கு, ஸ்டாப் பண்ண முடியல. இருந்தாலும் 4 ரன்னு கிராஸ் பண்ணியிருக்கு. இங்கே கோபி அவர் பேட்டில் இருந்த ரெண்டாவது பவுண்டரி ரெண்டு பவுண்டரியுமே எஜ்ஜினால வந்திருக்கு, ஒரு லக்கி பவுண்டரினே சொல்லலாம். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் லோயர் ஃபீல்டாக சேர்த்துருக்காரு. அங்கே லாங் ஆஃபில் போயிட்டுருக்கு சான்ஸ் ஃபார். இங்கே ஒரு சிங்கிள் சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அட் த எண்ட் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் 36-42 ஆடி இருக்காங்க. இன்னும் 18 பாலுக்கு 26 ரன் ஆனும். ரெண்டு ஓவர் போட்ட கோகுல் 12 ரன் கன்சிட் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அஞ்சாவது ஓவர் போட பால் பிரேம் வந்திருந்தார். அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பாலே ஒயிட் அகேன் த்ரீ பால். பிரேம் டு கோபி பால் நம்பர் 1 கேட்சுக்கான வாய்ப்பு. எஸ் பேட்டில் ஒரு நிக்க இருந்துச்சு. இங்கே முக்கியமான நேரத்தில் ஒரு பிரேத்தர் கொடுக்குறாரு பவுலர் பிரேம். பிரேம் டேக் பண்ணுறாரு ரெண்டாவது விக்கெட். ஓப்பனிங் இருந்த நல்லா ஆடிட்டு இருந்த கோபி அவரோட விக்கெட்டை விடுறாரு. 9 பால் 12 ரன் ஆடிந்தார், ரெண்டு பவுண்டரிஸ் கிளியர் பண்ணியிருந்தாரு. அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது. ஆஃப்டர் த விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன் பிரசாந்த் வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் பால் நம்பர் 2 பிரேம் டு பிரசாந்த். ஒரு ஷாட் நல்லா மடக்கி அடிச்சிருக்காரு. இங்கே லாங் ஆன்ல போயிட்டுருக்கு. இங்கே விக்கெட்டில் ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க. அங்கே ரன் ஒரு பிரசாந்த் உள்ளே வந்து வெளியே வந்துட்டார். பால் கரெக்டாக அடிச்சார் பவுலர். பால் நம்பர் 4 குட் ஷாட் நல்லா மடக்கி அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிட்டுருக்கு. எஸ் பவுண்ட்ரி, ஒரு ப்ரெஷர் ரிலீஃப் ஷாட்னே சொல்லலாம். இளங்கோ அவர் பேட்லேருந்து வர ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி. 4 ரன் ஆட் பண்ணுறாரு அவர் டீம் ஸ்கோர் போர்டில். பால் நம்பர் 5 குட் ஷாட் நல்லா மடக்கி அடிச்சிருக்காரு. ஒரு பெரிய ஷாட். எஸ் 6 பெரிய 6 இளங்கோ பேட்லேருந்து வருது. கடைசி ரெண்டு பால் ஒரு 4 ஒரு 6 ரன் 10 ரன் எடுத்துகிட்டு வந்து ப்ரெஷர் ரிலீஃப் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இன்னும் 13 பாலுக்கு 14 ரன் ஆனால் போதும். பாலுக்கு பால் கொண்டு வந்துட்டாரு இளங்கோ. லாஸ்ட் பால் ஆஃப் த 5th ஓவர் ஃபுல்லராக வந்தார். ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, எடுத்துருவாங்களான்னு பார்த்தா இங்கே ஃபீல்டர் எஸ் குட் டேக்கனுங்க. கூகுள் சூப்பராக டேக் பண்ணியிருக்காரு. இங்கே 5th விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க. ஒரு நல்ல கம்பேக்னே சொல்லலாம். பிரேம் கிட்டேருந்து 6 ஒரு 4 ஓவர் 6 அடிச்சிட்டு இருந்தார். 3rd பால் நல்ல ஒரு ரிவெஞ்சுனே சொல்லலாம், விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த 5th ஓவர் 48-5 ஆடி இருக்காங்க. மேட்ச் ஓவர் போட பவுலர் ரமேஷ் வந்திருக்காரு. நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஓவர் கண்டிப்பாக ஒரு 2-3 ரன் பிடிச்சி கொடுத்து போட்டோம்னா நல்ல ஓவராக இருக்கும். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ராஜ் இருக்காரு. ஸ்ட்ரைக் ரெண்டு பேருமே நியூ பேட்ஸ்மேன் தான் பார்க்கலாம். பால் நம்பர் 1 ரமேஷ், 2 ராஜு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு நல்ல டிரைவ், ஆனால் அவர் கையவே பட்டு போயிருக்கு, கேப்பில் போயிட்டு இருக்கு. ஃபீல்டர் வந்துட்டாங்க. இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பாலா. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் பால் நம்பர் 2 ஃபுல்லராக வந்தார். இங்கே நேருக்கு நேராக லாங் ஆன்ல அடிச்சிருக்காரு. இந்த பாலும் சிங்கிள், பேக் டு பேக் சிங்கிள்ஸாக ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க சச்சின் பிரதர்ஸ். பால் நம்பர் 3 ஃபுல் டாஸ் பால், தவறான பந்து, கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஃபீல்டர் விரட்டிகிட்டு இருக்காங்க சான்ஸ் ஃபார். நல்லா ஸ்டாப் அங்கே பேக்கப் ஃபீல்டர் வந்துட்டாங்கள. இங்கே விக்கெட்டில் 2 ரன் ஓடிட்டாங்க. பால் நம்பர் 4 ஆ குட் பால், நல்ல ஒரு ஃபிளிக், கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இதுவும் 2 ரன் ஓடிடுவாங்க. இங்கே ஃபீல்டர் வந்தார். 3rd ரனுக்காக இன்சைட் பண்ணியிருக்காங்க சான்ஸ் ஃபார். ரன் அவுட்டான்னு பார்த்தா த்ரோ கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தனால ஈஸியாக 3 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒரு ப்ரெஷர் ரிலீஃபாக 3 ரன்னே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர் 7-7 ஆனும். கண்டிப்பாக மேட்ச் பால்னே சொல்லலாம்.
அவர் ஸ்கூப்புக்கு ட்ரை பண்ணார், கரெக்டாக டைம் பண்ண முடியல. இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும்தான், இந்த சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அட் தி எண்ட் ஆஃப் த சிக்ஸ்த் ஓவர் 55 ரனுக்கு 5 விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க சச்சின் பிரதர்ஸ். கடைசி 6 பாலுக்கு 6 ரன் ஆனும், கடைசி 6 பாலுக்கு 6 ரன்னை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக பவுலர் கார்த்தி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் இந்த 6 ரன் கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணி கொடுத்தாருனா அவங்க டீமை ப்ரைஸ் ரவுண்டுக்குள்ளே போகலாம். பால் நம்பர் 1 சுவிச்சிக்கிற திரும்பினால தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பால் ஃபர்ஸ்ட் பாலே டாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு கார்த்தி. பால் நம்பர் 2 நல்லா இழுத்து போட்டார், ஒரு பெரிய ஷாட்டுக்கான வாய்ப்பு சான்ஸ் ஃபார் சரியான டேக்கன். முக்கியமான நேரத்தில் சூப்பராக டேக் பண்ணியிருக்காரு எங்கள் ஃபீல்டர் கோகுல், நல்ல டேக்கன். இங்கே முக்கியமான நேரத்தில் ஒரு பிரேக் த்ரூ கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக பேட்டிங் சைடில் ப்ரெஷரை போட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் மணிவண்ணன் வந்திருக்காரு, அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். பால் நம்பர் 3 கார்த்தி டு மணிவண்ணன், ஒரு லூஸ் பால், அது தவறான பந்து. 4 ரன் எடுத்துகிட்டு வந்துட்டாரு, நல்லா உடச்சி போட்டார், அதை 4 ரன்னாக கன்வெர்ட் பண்ணிட்டாரு மணிவண்ணன். ஒரு ப்ரெஷர் ரிலீஃப் ஷாட்டாக இருந்திருக்கு சச்சின் பிரதர்ஸ் சைடில். மணிவண்ணன் அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலில் 4 ரன்னோட அவரோட ஸ்கோர் போட ஸ்டார்ட் பண்ணுறாரு. கடைசி 3 பாலுக்கு 2 ரன் வேணும். பால் நம்பர் 4 எடுத்துருக்காரு, நல்ல ஒரு பேட்டிங் டிஸ்பிளே சொல்லலாம். இங்க ஒரு ஹார்ட் லக் டு சன்னி லியோன் வேரியன்ஸ், ஒரு எஜ்னால பவுண்டரி விட்டுட்டாங்க, அதனால இந்த மேட்சையும் விடுறாங்க. இருந்தாலுமே ரெண்டு டீமுக்குமே அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ்.